வணக்கம் நண்பர்களே, இன்றைய வீடியோவில் நாம் ஒரு சிவபக்தனின் கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். சிவனின் தீவிரமான பக்தன் ஆபத்தில் சிக்கிய போது அவனை காப்பாற்ற அந்த சிவபெருமானே நேரடியாக வந்துள்ளார். ஆந்திராவில் நடந்த இந்த சுவாரஸ்யமான கதையை தான் இந்த வீடியோ மூலம் நாம் பார்க்க போகிறோம். நண்பர்களே, இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்கள் சிவனின் தீவிரமான பக்தனாக இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நமச்சிவாயா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட எம்கே தமிழ் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நண்பர்களே, இந்த உண்மை சம்பவம் ஆந்திர மாநிலம் நெல்லூரில் வசிக்கும் குண்டாஜி என்கிற சிவபக்தனின் வாழ்வில் நடந்துள்ளது. குண்டாஜி சிவபெருமானின் தீவிர பக்தராவார். இவர் சிவராத்திரி தினத்தன்று விரதமிருந்து ஈசனை வழிபடுவார். சனிக்கிழமைகளிலும் மற்ற புனித தினங்களிலும் சிவன் கோவிலுக்கு சென்று லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்வார். அவரை மனதார வணங்குவார். இவர் ஏழ்மை நிலையில் இருந்த போதும் கூட சிவனை நினைக்க எப்போதும் மறந்ததில்லை. சில வருடங்களுக்கு முன்பு அடிக்கடி நாகம் தீண்டி இறப்பதை போலவும் பாம்பு தன்னை துரத்துவதை போலவும் அவர் கனவு கண்டுள்ளார். இந்த மோசமான கனவின் காரணமாக பல இரவுகள் அவர் தூங்காமல் அவதிப்பட்டு வந்துள்ளார். ஒரு நாள் ஜோதிடர் இடம் சென்று இது குறித்து பார்த்த போதுதான் தனக்கு நாகசர்ப்ப தோஷம் இருப்பது தெரிய வந்தது. ஆனால் இதற்காக குண்டாஜி பரிகாரம் எதுவும் செய்யவில்லை. சிவன் மீது பாரத்தை போட்டுவிட்டு தன் அன்றாட பணியை தொடர்ந்தார். இவர் ஒரு தினக்கூலி. தினந்தோறும் வேலைக்கு சென்றால் மட்டும்தான் இவரது குடும்பத்தை ஓட்ட முடியும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக 2020 இவரது வாழ்வில் புயல் வீச தொடங்கியது. 2020 மார்ச் மாதத்திற்கு பிறகு இந்தியா முழுவதும் கொரோனா பிரச்சனை உருவெடுக்க தொடங்கியது. இந்த பிரச்சனை துவங்கிய பின் இந்தியா முழுவதும் லாக்டவுன் அறிவிக்கப்பட்டது. இதன் காரணமாக பல மாதங்கள் இவர் வேலைக்கு எதுவும் செல்லாமல் வீட்டிற்குள்ளேயே முடங்கியிருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதன் காரணமாக இவரது மொத்த குடும்பமும் வறுமையில் மாடியது. எனவே இவர் தன் உறவினர் வீட்டிற்கு சென்று வேலை செய்ய திட்டமிட்டார். அங்கு சென்ற பின் கிடைக்கும் 1-2 வேலைகளை பார்த்து தன் குடும்பத்தை கவனித்து வந்தார் குண்டாஜி. இவர் ஒரு நாள் காட்டுப்பகுதியில் இருந்த பங்களாவிற்கு வெள்ளையடிக்கும் வேலைக்காக செல்ல நேர்ந்தது. அப்படியாக காட்டுப்பகுதியில் இவர் சென்றபோது ஒரு பெரிய பாம்பை பார்த்தார். தன் வாழ்நாளில் இவ்வளவு பெரிய பாம்பை அவர் பார்த்ததே இல்லை. பார்ப்பதற்கு ராஜநகம் போல் இருக்கும் இந்த பாம்பை பார்த்ததும் பதறி போய் அவர் ஓட ஆரம்பித்தார். அவர் எங்கு சென்றாலும் பாம்பு அவரை துரத்தி கொண்டே போனது. மூச்சரிக்கையோடையும் பாம்பு அவரை விடுவதாக இல்லை. அப்போதுதான் குண்டாஜிக்கு தன் சர்ப்பதோஷம் பற்றி நினைவு வந்தது. பாம்பால் ஆபத்து என்பதை ஏற்கனவே ஜோதிடர் இவரிடம் எச்சரித்திருந்தார். அதன் பின் பாம்பு அவர் முன் வந்து படம் எடுத்து நின்றது. இப்போது குண்டாஜி முன்போல் ஓடவில்லை. அமைதியாக ஓரிடத்தில் அமர்ந்து சிவபெருமானை தியானிக்க ஆரம்பித்தார். ஈஸ்வரா, நீங்கள் தான் எனக்கு துணை இருந்து இந்த சர்ப்பத்திடமிருந்து என்னை பாதுகாக்க வேண்டும். என்னை நம்பி ஒரு குடும்பம் இருக்கிறது. எனவே தயவு செய்து என் உயிரை காப்பாற்றுங்கள் ஐயா என்று வேண்டியபடி ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை உச்சரிக்க ஆரம்பித்தார். இப்படியாக 10 நிமிடம் அவர் தியானத்திலேயே தான் இருந்தார். 10 நிமிடம் கழித்து கண் விழித்து பார்த்தபோது அந்த நாகம் அங்கு இல்லை. சர்ப்பதோஷமும் அவரை விட்டு விலகிவிட்டது. இதை பார்த்த குண்டாஜிக்கோ ஒரே ஆச்சரியம். அதன் பின் நாகத்திடமிருந்து தன் உயிரை பாதுகாத்ததுக்காக சிவபெருமானுக்கு நன்றி தெரிவித்தார். இப்போதும் இவர் ஆந்திராவில் தான் வசிக்கிறார். முன்பை விட இன்னமும் அதிக பக்தியோடு சிவபெருமானை அவர் வணங்கி வருகிறார். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. ஓம் நமச்சிவாயா அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.